நீ எதுக்கு வந்த?
வெளியாக்கி அவர்கிட்ட என்ன விஷயம் காட்டுக்குள்ளே சுத்தி வர்ற சமையாது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு எதிர்கொள்ள மாணவர்கிட்ட பழக்கம் ஒரே மூக்கு அந்த பட்டாறு குளித்தாமி ஓடிடு என் கண்ணில் நிக்காத ஒருத்த வந்து நிக்க தெரியாம செருக்கு பருப்பட்டு தான் விட மாட்டேன் விட்டுட்டா எதுக்கு சரமம் இல்ல ஆறு ஒரு ஆள் நீ ஆறு இப்படி கேளுங்க நான் ஒரு ஆள் தாங்க நாங்க ஒரு ஊரையா கூட்டி வந்துருக்கோம் நீங்க யாரு யாரு கேட்டீங்களா சரி என்ன கேட்க நீங்க யாருங்க நீங்க யாரு கேட்டு பிரசன்ட் மைய அப்படியா எந்த ஊருக்கு இங்கத்த இங்க என்ன யாரு பேரு அவர் பேர் எங்க அப்பா தாக்கு கூப்பிடுறாங்க அப்ப நீங்க புறப்படம் சொல்லும் போது நீங்க பெரிய எடுத்து மாதிரி தெரியுது நான் பெரிய எடுத்து பிள்ளை நீ யாரு முதல்ல ஆரம்பத்தை வந்து இந்த ஏதோ சாடமா கிட்ட காட்டு நீங்க கூடிச்சாமியா ஆமா கூடிச்சாமியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியும் என்ன தெரியும் கேக்குறீங்க என்ன தெரியும் தெரியுமா தெரியாதா அந்த ஆளு பயங்கரமான விலங்கு பிடிச்சாலும் கூடிச்சாமினா உங்களுக்கு என்ன தெரியும் என்ன உடனே ஹிங்கிலே உடந்திருந்தான் முக்கன் சாமி முந்தி கடை உழைத்தா முந்தன் சாமி தாங்க உடைய உட்டு உடைத்தான் ரெங்கனா சாமி தடவரையில் உணர்ந்தான் தவப்பன் சாமி வாய்ந்த விளையாத்தான் வைத்த சாமி தானவர் புதவியின் மற்றொரு சாமி ஓங்கிய மலையில உன்னப்ப சாமி கூட இருந்தே குடிய கெடுத்த கூலிச்சாமி கூட இருந்தே குடிய கெடுக்கல எது கிடைச்சாலும் குருட்டு குத்து குத்துற கூலிச்சாமி இப்படி அப்ப சாமி எனக்கு பலதர் கேடுங்க சாமியின் 1000 ரூபாய் நீ யார் யாமதா நீ யார் யாமதா நீ யார் கேட்டீங்க என் இருந்திருக்குள் என் அனுமதி இல்லாம நீ வரக்குள் நோக்கம் என்ன ஐயா கேட்டது யாருக்கு நேரத்துல சொன்ன நாள் சொன்ன நீ யாக்கல கேக்குறானே நீ ஏகறான் சொல்ல முடியுமா ஐயோ உங்கடமா அது அப்ப யாரடா நீ யாரடா ஏன் ஊட்டேடா உங்கடமா ஏன் இடம்ல உங்க மோத்த பக்கம் தெரியுதுங்க என்ன தெரியுது வாழ்க்கையில இடத்துல இருந்துகிட்டு மத்தால போய் பேசுவாரு எப்படி முடியே உங்களும் தானே இடம் அதனாலதான் நீங்க மத்தால சொல்லி என்ன சொல்லிக்க மாட்டீங்க நான் உங்களுக்கு சொல்ல வந்தாரை வரவேற்பது தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு முகம் தெரியாத மனுஷன் வீட்டுக்கு வந்தாலும் ஆமா வரவேற்கணும் வாங்க வரவேற்கணும் உண்மையா தெரியும் எனக்கு அகத்தி நடக்கு முகத்துல தெரியும் பச்ச வந்த நடக்க வழி தெரிஞ்சவே நடக்கணும் அகத்தி நடக்கு முகத்துல தெரியும் அகத்தி நடக்கு முகத்துல தெரியும் கொடுங்க 1000 பத்த கேட்டுக்கீங்க ஆயிரம் பேர்த்த கேட்டுக்கு என்ன இந்த கேள்விக்கு எடுத்த எடுப்புல பதில் சொல்ல முடியுமா யாராவது என்ன நீ சொல்லிருக்கயா என்ன தகத்தில் தெரியுமா படிச்ச பிள்ளை நீ சொல்லிக்கிட்டு இருக்க படிக்காம இருந்து சொல்ல முடியுமா நான் படிச்சுக்க உங்களை போட்டு எனக்கு தெரியும் நல்லா தெரியும் ஏன்னா மற்ற கேள்விகளை மத்தால் கேட்கணும் திணறுமே ஆனா நீ எடுத்த எடுப்புல சொல்லி பார்த்தீங்களா அந்த அளவுக்கு உன் படிப்பு உத்தமம் என்ன சொல்லுவியா அது எனக்கு தெரியும்ல விசேஷமான
பேச்சு என்ன சொன்னீங்க அகத்தி நடக்கு முகத்துல தெரியும் உள் சுத்தமா பேசுறியா மத்தாளுக்கு பேச தெரியலையே பண்பாடோட பேசுற நீ படிச்சிருக்கக்கூடிய படிப்பு அப்பேற்பட்ட படிப்பு ஆமா சாதாரணப்பட்ட ஆளா நீ உலகத்துல உன்னை போல ஒரு ஆள் இருந்தா போதுமியா கேவலப்பட்டவளே இப்படிலாம் சொல்றேன் புத்தி இல்லையாடா ஏன்னா ஒத்த கேள்விக்கு பதில் சொல்ல பக்கத்து நிக்கிறிய ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமாடா பதில சொல்றேன் ஏன் முடிக்கிற மறக்காம ஒரு வார்த்தையை பேசுறீங்க சக்தி அப்படிப்பட்ட சக்திங்க உலகத்துல உங்களை போல சக்தியா இருக்காது மட்டும் தாங்க இருக்கேன் உங்களை போல பராக்கிரமம் படைச்சவ யாரா இருக்கானா நீங்க மட்டும் தாங்க இருக்கீங்க பெருமையா சொல்லி நம்ப காதுல நான் பேசுறது காதுல
எது கேக்கு உனக்கு காதா வாயா ரெண்டுமே கேக்கா எப்படி கேக்கா இதுவும் கேக்கா அதுவும் கேக்கா அத எப்படி கேட்டே இது சொல்றத கேக்குற அது கேக்குறா யாக்கா அத எப்படி நீ கேட்டி வாயில போய் கேக்குற ஆமா வாங்கடி கேட்டுக்க நான் பேசுறத காதுல வைப்பே காதால கேக்குற அப்ப எது கேக்கு உனக்கு ரெண்டுல என்னது ரெண்டுமே கேக்குமியா கண்ணுக்கு என்ன வேல பாக்குற வேல மூக்குக்கு என்ன வேல சிக்கிறது வாய்க்கு சாப்பிடுறது காதுக்கு கேக்குறது ஒண்ணுக்கு ஒரு வேல தானே இருக்கு அப்ப கேக்குறதுக்கு எது குரூப் இருக்கு காது அப்ப வாய் கேக்கும்ன்ற அது சொல்லுது அப்ப கேட்டா சொல்லுச்சா சொல்றத கேக்குதுலது அப்ப வாங்கணும் எப்படி கேப்ப உனக்கு பிரச்சனை தான் எதுக்கு இங்க ஓட்டு குதிரை ஓட்டிக்கிறீங்க நீ தானே கேட்ட கேட்கமா கேட்க உனக்கு எது கேக்கறா இப்ப எனக்கு எது கேக்கும்ன்ற நீங்க தானே சொன்னீங்க கேட்கமா வாயில வாங்கணும் கேட்டே அப்ப கேட்டது யாரை கேட்டிங்க நான் உங்கள தான் கேட்டேன் அப்ப என்ன தானே கேட்ட என்ன நீ எப்படி கேக்கலாம் சரி கேக்கலப்பா அப்புறம் எப்படி கேக்காம தெரிஞ்சிக்கிறீங்க சரி சொல்லு அப்ப கேக்குறீங்க வந்து அட என்னமா சொல்ற தானும் படு தானும் படுத்த மாட்டேன் வாங்கணும் கேப்பே கேட்க மாட்டியா கேப்றியா யாரை கேப்ப உங்கள தாங்க என்ன தானே கேக்குற ஆமா அப்ப என்ன நீ கேட்டினா அப்ப என்ன அர்த்தம் அப்ப என்ன தானே கேக்குற உங்கள தான் என்ன கேட்ட வாங்க எத சாமானா யார் சாமானா அந்த சாமானா தே சாமானா வாங்கி என்ன பண்ண போற தெருவுல திரிய போறேன் தே கூட பார்த்தா திரற என்ன பண்ண நீ குடுக்க மாட்டியே வீட்டுக்கு யார் வேணாலும் சாமானா வாங்கிடுவே எவன தான் சாமானா வாங்கிடுவே யார் சாமானா யார் சாமானா எனக்கு ஊர்ல கூட கடி பண்ணி சாமானா வாங்குறதுல பெரியார் முத்துராஜ் அப்படினே ஆமா அத காட்டுல தங்கராஜ் மிஞ்சிட்டாரு நான் கிட்டி வச்சேன் தங்கராஜ் முத்துராஜ் லேஸ் போட்ட செட் கிடையாது அப்ப அந்த மாதிரி பேச்சு கடவளில நீங்க சொன்ன ஒவ்வொரு சொல்ல அற்புதமான பேச்சுங்க வந்த இடத்துல வாங்கணும் கேட்டீங்களே வாங்க அப்படின்றது ரெண்டு பொருள் இருக்கு இப்ப ஒரு கடைக்கு போறோம் ஒரு பொருள் வாங்குறோம் அப்படி கேட்டீங்கன்னா அது என்ன வாங்க சாமியா வாங்க என்ன வாங்க சாமியா வாங்க இடத்துக்கு வந்தால பத்தி என்ன கேட்ட வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்க அது என்ன வாங்க சாமியா வாங்க என்னைய கேட்டது வீட்டுக்கு வாங்க அது என்ன வாங்க இது என்ன வாங்க சாமியா வாங்க வீட்டுக்கு வாங்க அப்ப சாமியா வாங்க வீட்டுக்கு வாங்க ஓஞ்சாம வரணுமா ஏன் சாமியா வாங்க நீங்க வீட்டுக்கு வாங்க அப்பறம் வாங்க சொல்ற அட சொல்லல முடியா அப்புறம் எதுக்கு அப்ப வந்தால பத்தி நீ யாரே மாட்ட நீ வாங்க கேப்பே கேட்க மாட்டியா சரி கேக்குறே வாயா அப்ப திரும்பவும் கேப்ப சரி கேக்கல போயா வீட்டு வந்தா வாங்கணும் யாரும் கேட்க மாட்டேன் ஏன்னா இங்க வாங்க வாங்கின கூப்பிட போடாக்கி வச்சிருக்கேன் அப்ப ஒரு முடிவா தான் இருக்க தேவையில்லாம வார்த்தை பேசிக்கிட்டு நான் கோவப்பட்ட பூமி தாங்காது பூமி தாங்காத பக்கத்துல தள்ளி என்ன புரியா எனக்கு கிறுக்கு போய் மாதிரி இருக்கா உன்னை பார்த்தா கிறுக்கு போய் நான் சொல்றேன் நீங்க என்ன சொல்லிட்டு யாரு இப்ப நீங்க சொல்லிதானே நீ தெளிவானா நான் தெளிவானா ஐயா குழப்ப ரெண்டு விஷயம் இருக்குங்க என்ன நம்ம பேசுறது மத்தாளுக்கு புரியலன்னா தத்துவம் சரி நம்ம பேசுறது மத்தாளுக்கு புரியலனா தத்துவம் தத்துவம் நம்ம பேசுறது நமக்கே புரியலனா மகா தத்துவம் ரெண்டு பேருக்கு அதிகம் பேசவே கூடாது அப்ப இந்த இடத்துல நீங்க வந்து என்ன சொன்னீங்க யாரு நீங்க என்ன சொல்றீங்க நான் இந்த இடத்துல கேக்குறேன் அண்ணா அறிவாளி இல்ல அறிவாளின்னு யார் சொல்லுவா நான் எதை கேட்டாலும் பதில் சொல்றவே அறிவாளி தானே உலகத்துல தன்னை தானே அறிவாளி சொல்லிக்கிறவன் அறிவாளியா முட்டாளா ஏங்க கேட்டு வேணா சோசி வேணா பாருங்க நீ என்னயா சொன்ன அறிவாளி நீ தானே சொன்ன சரி இந்த உலகத்துல எப்பேற்பட்ட அறிவாளி நான் அறிவாளி நான் அறிவாளி என்னைக்கா சொல்லியிருக்கானா முறையான பதில் கொடுக்கணும் நீ கேள்வியை கேளு பதில் சொல்லணும் செருப்புகள் சரி இன்னைக்கு பார்த்து செருப்பு போட்டார் அதனால தான் சொல்றேன் சரியான சரி சொல்லுங்க அப்ப நீ கிரிக்கெட் இல்ல நான் கிரிக்கெட் நான் அறிவாளி இப்ப நான் சொன்னதா தப்பு ஆமா ஒருவேளை நீனே கிரிக்கெட் சொன்னா நானே அதை ஒத்துக்கிடுவேன் நீனே சொன்னா சொல்ல மாட்டேன் நீனே சொன்ன எனக்கு கண்டு தர சொல்ல வச்சு பாரு சரி சமத்தை பாப்பா உங்க பேச்சுக்கு என்ன வரேன் நீங்க இந்த இடத்துல யாரு நான் அறிவாளி உங்களை பார்த்து நான் என்ன சொன்னேன் கிறுக்கு பயன் இருக்க அப்ப கிறுக்கு பயன் நீங்க இல்லைன்னா கேட்கிற கவிஞருக்கு நான் பதில் சொன்னா அறிவாளி தான் கேளுங்க கேட்கலாமா கேளுங்க உங்களை போல ரெண்டு நல்ல மனுஷன் இருங்க என்ன போலவே வா உங்களை போல ரெண்டு நல்ல மனுஷன் சரி அவங்க தாய் தப்ப என்ன நினைச்சாதல அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க என்னண்டு ஒருத்தன் பேர் நான் கிரிக்கேன் இன்னொருத்தன் பேர் நீ கிரிக்கேன் இதுல இப்ப உனக்கு என்ன பிரச்சனை இதுல என்னமா தெரியல நான் கிரிக்கேன் நீங்க இருக்கேன் நல்லா தான் திடீர்னு சண்டை போட்டு நீ கிரிக்கேன் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டேன் போட்டேன் அப்ப மிச்சம் யாரு அது நான் கிரிக்கேன் அதைத்தானே சொல்றேன் நான் என்ன விசிறு மசுறு நான் பதில் தானே சொன்னேன் பதில் நான் கிரிக்கேன் தானே அதைத்தான் சொல்றேன் இந்த ஊரடியை பதிலத்தையும் சொல்லிக்கிறதுக்கு
யாரு? நான் கிரிக்கெட்ல ஒருத்தன். மிச்சர்ந்தவ யாருன்னு கேட்டேன். நீ அறிவாளி தானே? கேக்குற கேள்விக்கு தர பதில் சொல்லணும். மிச்சர்ந்தவ யாருன்னு கேட்டேன். ஒருத்தன் ரெண்டு பேரும் கேட்கல. நான் கிரி சொல்லியா என்னவா பிரி? அப்ப நான் ஒண்ணு கேக்குறேன். நான் ஒண்ணு கேட்க கேட்ட கேள்வி குறிச்சு மிச்சர்ந்தவ யா? சரி நான் கிரிக்கெட் யா? மிச்சர்ந்தவ யாரு? நான் கிரிக்கெட் யா? அப்ப உன்னை போல கிரிக்கெட் பேட்ட பேச மாதிரி பச்சாம நீ வாக்கியம் கேக்குறியா? பிரியா அப்ப நான் ஒண்ணு கேக்குறேன். நான் கிரிக்கெட்ல இந்த ஊரே புள்ள பேரு என் மகள் சத்து திருப்பி இல்ல. நீ சரி இருக்கட்டும். நீங்க இங்க இருந்து உங்களை சத்தியம் பண்ணி நான் கிரிக்கெட் ஒத்துக்கறியா? நான் கிரிக்கெட் நானே. நான் ஓடுற கேள்வி கேக்கவா? என்ன கேக்க போற? ஒரு பொம்பளோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். ஒரு குடிகாரன் புத்தி ஒரு குடிகாரன் தான் தெரியும். தானே உண்மை? ஆமா. அப்ப நான் கிரிக்கெட் ஒத்துக்கறீங்களா நீங்க? சரி இந்த நான் கிரிக்கெட் நானும் ஒத்துக்கறேன். நான் ஒரு கிரிக்கெட் இந்த கிரிக்கெட் கிட்ட முக்கா மணி நேரம் கத்தி கிரிக்கெட் நீ எம்மா பெரிய கிரிக்கெட் ஆடுப்ப? நீங்க கேட்டது நியாயமான பச்சங்க. அர்த்தம் சரியா இருக்கு. புரிஞ்சுக்கிட்டவர் ஒருத்தனுக்கு இப்ப பைத்தியம் முடிச்சிருக்கு. பைத்தியத்தை யாரு குணப்படுத்துறா? வைத்தியர். பைத்தியம் முடிச்சவன குணப்படுத்துறவர் யாரு? வைத்தியர். அப்ப குணப்படுத்துறவன் வைத்தியம், குணமாக போறவன் வைத்தியம். அப்ப ரெண்டு கொஞ்சம் இருக்க. நான் வைத்தியக்காரன். நீ வைத்தியக்காரன். வைத்தியக்காரன் எங்க வருது? ஒன்னே போல பைத்தியம் எதுக்கு? சும்மா தேவையா பேசாதீங்க. அப்ப தேவையான பேசிக்கிட்டு வா கொடுக்காம இருக்கணும். என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். அப்ப எதுக்கு முடியா? பாப்பா முடியும்னா நான் உங்ககிட்ட ஒரு இப்ப நீங்க சாட்சி இருந்தாலும் அப்புறம் கடந்த என்ன உழப்பினாரு? நான் அப்புறம் கடுப்பாய் போயிருவேன். நீங்களும் கதையை கவனிக்க வரேங்க. நல்லா கேட்கணும். கேளு முதல். ஒரு ஊர்ல புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேர். புருஷன் பொண்டாட்டினா ரெண்டு பேர் தானே? இது உலக அதிசயம் சொல்லி போட்டது. கதையை மட்டும் கவனிக்கணும். சரி சொல்லு. புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேர். இது இந்த புருஷனுக்கு ஒரு கெட்ட பழக்கம், தண்ணி அடிக்கிற பழக்கம் தான். சரி தண்ணி அடிச்சுட்டு மூடிக்கிட்டு வீட்டுல படுக்கிறது கிடையாது. புல் போதுல போய் பொண்டாட்டியை போட்டு மாட்ட போட்டாப்புல அடிச்சிருக்கா. பொண்டாட்டிக்கு கோபம் வந்துருச்சு. சரி ஒரு நாள் ரோசப்பட்டு கேக்குறா, ஏழை மானம் கட்டவா, ஏழை உனக்கு நான் வாக்கப்பட்டு என்னத்தரா கண்டேன், ஏழை பிச்சைக்கார பொண்ணு அறிவு தொங்குடா அப்படின்னு யார கேக்குறா? புருஷன் பொண்டாட்டி கேக்குறா. புருஷன் கதையில அப்ப இந்த இடத்துல பொண்டாட்டி புருஷனை கேக்குறா. சரி பொண்டாட்டி கேக்குறா சொல்லியா? நீங்க சொன்னது அதே நாங்க வீட்டுக்கு வெளியே ஒருத்த மயக்காட்ட ஒட்டகத்துல ஏற புட்டு உழுதுக்கிட்டா. ஒட்டகத்துல ஒட்டகத்தை போட்டு உழுதுக்கிட்டான் சரி அவன் தான் ஊருக்குள்ளே ஆம்பளண்ட ஒட்டகத்தை கட்டி உழுகிறான்னு இவன் கோயிக்க அவன் கிட்ட சண்டைக்கு அவன் இவனை அடிச்சு மல்லு கட்டுறாங்க அப்பதான் அவன் சொல்றான் அண்ணே உன் பொண்டாட்டி சொல்றாப்புல நான் ஆம்பளை கிடையாது அங்க வாருனே ஒருத்தன் நாலு யானையை சுருமாறு ஊட்டி தலையில தூக்கிட்டு வர்றான் அவன் தான் பெரிய ஆம்பளண்ட சரி டிக்கெட் வரையானே அவன் தானே பெரிய ஆம்பளண்ட இந்த பொண்டாட்டிக்கு அடி வாங்கணும்னு ஒட்டகத்தை போட்டு உழ
அவங்க மூணு பேரும் நாந்தான் பெரியாள நீந்த பேரை அடிச்சு உருள சரிங்க இந்த இடத்துக்கு ஒரு பத்து வயசு பொடி பையன் ஒருத்தன் போறேன் சின்ன பையன் ஆமா நான் கேக்குறேன் நீனே பத்து வயசு பொடி நான் வீட்டுல குண்டு ஊட்ட முடியாது அங்க கேக்குற அந்த என்ன புத்தி மூக்கா சின்ன பையனா அதையெல்லாம்
ஓ கதைக்குள்ள போயிட்டியா கதைக்குள்ள இன்வால் ஆயிட்டே சரி அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா என்னாச்சு அந்த தெரு மூணு பேர் எரும மாட்ட இருக்காங்க சரி ஒரு 10 வயசு பையன் அடி கொடுங்க வேடிக்கை பாப்பாங்களா வேடிக்கை பார்க்க கூடாதுல மூணு பேர் சேர்ந்து விரட்டறாங்க அந்த பையன் அடி கொடுங்க சரிங்க இவன் ஐயோ அமௌண்ட் பதட்டம் ஆதா சேனல் கப்பி ஒளிஞ்சிட்டான் இப்ப போய் மூணு பேரும் கேக்குறாங்க இந்தமா உன் புள்ளைங்க மூணு வச்சி அடிச்சு குட்டியான் உன் புள்ளைய வெளிய விடு பதிலுக்குற அவன தூக்கி போட்டு அடிச்சதங்க ஆத்திரம் அடங்க முண்டே அவனுக்கு ஆத்திரம் இருக்கும்ல எந்த பெத்த தாயால தான் புள்ளைய அடிச்சு கழி வேடிக்கை பாப்பாளா அது முடியாத பழக்கம் ஓங்கடா என் புள்ளையா தர முடியாதுன்னு சொல்ல சரிங்க நீங்க மூணு பேர் என்ன வந்தா ஏண்டி உன் புள்ளைய ஒளிச்சு வச்சுக்கிட்டு தரவாடி மாட்டோம் சொல்லி இந்த பொம்பளை அடிக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க அங்க சுத்திங்க சுத்தி பொம்பளை அடிக்கி அடிக்க போயிடுவாங்க அப்ப என்னாச்சு இந்த பொம்பளை அண்ணனி புட்டா இந்த மூக்கு இருக்குல்ல மூக்கு ஆமா இது எத்தனை தொலை இருக்கு ரெண்டு தொலைகள் இருக்கு வலது நாசி இடது நாசி இந்த பொம்பளை புட்டா அந்த சுண்டு வரல வச்சு இந்த வலது இருக்கு வலது நாசி அடைச்சிட்டா சரி இந்த மிச்ச இருக்கு என்ன நாசி ஒரே ஒரு இடது நாசி ஆமா அந்த நாசில காத்து உள்ள இழுத்துறதுக்கா இப்படி இழுத்து இழுத்து அந்த மூணு வேதி பார்த்து சும்மா விட அப்புறம் இந்த மூணு பேரும் பறந்து போய் அப்படியே அப்படி விழுந்துட்டாங்க மூக்கு காத்துப்பட்டா விழுந்துட்டாங்க சுத்தின விழுந்துட்டாங்க சரி இப்போ நான் சொன்ன அந்த கதையில அது என்ன வீட்ல பொண்டாட்டி போட்டு ஒட்டி அடிச்சா பாத்தீங்களா அவன் தான முதலாளி அவன் பெரிய ஆளா இல்ல ஒட்டாத கட்டி உழுதவன் பெரிய ஆளா இல்ல நாலு ஏடை தகர்ந்துட்டு வந்தா அவன் பெரிய ஆளா இல்ல இந்த மூணு எரும மாட்டி ஒரு சின்ன பையன் அடிச்சானே அவன் பெரிய ஆளா இல்ல இந்த மூணு வச்சு மூக்கு காத்துல ஊதுல பொம்பளை பெரிய ஆளா யாரு பெரிய ஆளு சொல்லு பாப்பா என்ன வரைக்கும் ஏதோ கதை சொல்றா சரி நல்லா போயிட்டு இருக்கேன்னு பாத்து கதை இல்லடா சார் உனக்கு வைக்கிற ஆப்பு நீ கிறுக்கு பையன் முட்டா பையன் நான் போச்சுக்கிட்டு நிக்கிறேன் நான் என்ன ஒரு விஷயத்தோட பேசுறேன் வேற கதாபாத்திரம் வேற நீங்க சொல்ற கதை எப்படி இருக்கு நான் என்ன தெளிவா தான் சொன்னேன் இது நம்புற மாதிரியா இருக்கு யானையை தூக்கி நான் என்ன கதை புரிஞ்சா புரியலையா இத எவன் பெரியாலும் சொல்லு நம்புற மாதிரியா முதல்ல சொல்லியா சொல்லியா இத பாரு இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன கிடையாது யாரு நீ அதை மட்டும் சொல்ல பயந்துட்ட ஒத்துக்க ஒத்துக்க பயந்துட்ட கதைக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லு இதுல பெரியார் யாரு நீ என்ன பண்ண போற என்ன பெரியார் ஒருத்தர் இருக்காயா அத யாரு கேட்டு நீ சொல்லு பெரியார் சத்தியமா இருக்க அத நீ தானே சொன்ன நீ தானே சொல்ல எனக்கு தெரியும் நான் சொல்ல வந்திருக்க நீ என்ன வந்திருக்க எவன் பெரியார் இப்ப இந்த கதைக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லியா தோத்துப்பட்டு ஒத்துல ஓடியா நீ அசிங்க போடுற நான் பொத்துக்கிட்டு நிக்கிற போறது படி இனிக்கு தான் குளுக்குளுண்டு தேவலா மாத்திட்டு பேச கூடாது என்னத்துக்கு கேட்க கூடிய கேள்வியில கூட முறையா பதில் சொல்லு என்னத்துக்கு நீ பேசுற நான் பேசுறேன் பதிலுக்கு பதில் பேச்சு முடிஞ்சு ஆனா இறுதிய இந்த கேள்விய கொண்டா நீ ஏதோ சரி பரவால ஏதோ பெரிய கதையா படிச்சிருப்ப போல சொல்லணும் மத்த கடைசி இவன் பெரியானா எனக்கு நான் சொல்லு சொல்லு பதில் தெரியா கேக்குற அப்ப இந்த கதையில எதுக்கு நான் அதை மோட்டு வர அந்த கதைய பெரியால ஒருத்த இருக்கா 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 ஊரடியே சொல்லி இருக்கானே இருக்காயா சரி நான் கேக்குறேன் இந்த கதையில பெரியார் ஒருத்தர் இருக்கான்னு சொல்லல இருக்க அந்த பெரியார் யாரு சொல்லு பாப்பா நீ எதுக்கு இருக்க வந்த எதுக்கு வந்த எதுக்கு வந்த நான் என்ன கூட நான் ஓட்டிட்டு போவேனா இந்த மூக்கு காத்துல ஊதுறான்ற சரி இதை கூட எதிர யானையை தூக்குனான்றியா மூக்கிக்கல போர் ஹெல்ப் ஹேண்ட் சொல்லு நான் கேக்குறேங்க ஒவ்வொரு கதைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் யானையை தூக்குன பெரியாளா கொண்டாட்டிய போட்டு அடிச்சேன் பெரியாளா மாட்டையா கோபப்படுத்திருக்கான அவளையும் சமாளிச்சு வச்சு இந்த இடத்துல பார்த்து ஒருத்தர் இருக்கான்னா பொண்டாட்டிய போட்டு அடிச்சு சமாளிச்சு கொண்டா அந்த பாத்தியெல்லாம் முதல் இடத்துல அந்த கதையில முதல் இடத்துல பொண்டாட்டிய போட்டு அடிச்சானே அவன் தான் இந்த கதைக்கு முக்கியமானவன் அப்ப அவன் தான் இந்த இடத்துல மிகப்பெரிய சொல்லக்கூடிய அப்படி நீ நினைக்கிறான் ஆனா அவன் கிடையாது அடிக்கிறவன பெரியாள் உலகத்துல எல்லாரும் பெரியாளாச்சு உங்களை போல பசுமாட கட்டி உழுது பாத்திருப்பிய ஆனா என்ன போல பசுமாடுனா அவன்
அப்படி நீ நினைக்கிறானே பெரியாளா சாதாரண ஒரு கல்ல தூக்குறது பெரும்பாடா இருக்கு. நாலு யானையை தூக்கிருக்கான அறிவாளி எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி இருக்க முடியும். அப்ப இந்த இடத்துல நாலு யானையை கட்டி தூக்குனாரே அவன் மட்டுமே பெரியாள் சொல்ல முடியவே அப்படி நீ நினைக்கிறான். போயிருப்பானே மட்டும்தான் மிகப்பெரிய கதாபாத்திரம் சொல்லக்கூடிய பெண் குணமே கிடையாது. பொண்டாட்டிய போட்டு அடிச்சவன் பெரியால இல்ல, ஒட்டகத்தை கட்டி உடுதவன் பெரியால இல்ல, யானையை தூக்கின பெரியால அடிச்ச சின்ன பையன் பெரியால இல்ல, மூக்கு கத்தால ஊதி தள்ளனாலே பொம்பளை அவளும் பெரியால இல்ல. மூக்கு கத்தால ஊதி தள்ளினாலே பொம்பளை அவளையும் வச்சு தன்னால காலம் தன்னாலே அவன் புருஷன் அவன் தான்டா பெரியார் தரத்துல இவன் கணக்குலயே வள்ளைய கள்ள புருஷனா இருப்பானோ. குப்பையாச்சி கூட ஒண்ணு இருக்கி என் தங்கையின் பேர் வள்ளி, தங்கை பேர் வள்ளி, காதலின் பேர் சக்கு. சக்கு எப்படிப்பட்ட பேரு? வேற என் பேரு சொக்கு. அற்புதம். அடுத்து அப்ப ரெண்டு பேருக்கும் புள்ள வரதா? என்ன சொல்ற? சக்கு முக்கு சக்குன்னு போய் சொல்றது ஞாபகம் வச்சுக்க. இருக்கடுங்க, நீங்க வந்ததை சரியா செய்வா. ஏன்னா தேன ஊத்துனா கூட கையில என்ன பண்றா? நக்கணும். நீங்க எடுத்த தினமாவை கூட என்ன பண்றா? ஊட்டிக்கிட்டு நக்கறியல்ல. அப்புறம் பரம்பரையா நக்கிறவங்களுக்கு பஞ்சத்துல வரவங்களை நக்க விட்டு வளர்க்கத்தானே. நாங்க மட்டும் நக்க மாட்டோம். யாரு திருந்தாலும் அக்க